Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா இளநரை செமட்டை முடி வந்து எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் கரிசலாங்கண்ணி எடுத்துர்க்கேன். அதாவது நாட்டு கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணில ரெண்டு வகை இருக்கு. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணில தான் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு. பாருங்க வெள்ளை பூ பூக்குறதுனால இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இத வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இது வந்து ஹேருக்கு பயன்படுத்தலாம். நான் இப்போ ஹேர் பேக் தான் ரெடி பண்ண போறேன். பாருங்க நல்ல இலையை நல்லா பறிச்சிட்டேன். இந்த கரிசலாங்கண்ணி வந்து மூலிகை எண்ணெயெல்லாம் வந்து bhringraj அப்படினு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது இந்த கரிசலாங்கண்ணி தான் இந்த bhringrajன்னு சொல்லுவாங்க. இந்த கரிசலாங்கண்ணி கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில இதனோட பவுடரும் கிடைக்கும். நீங்க அதை ஹேர் பேக்காவும் ட்ரை பண்ணலாம். வாரத்துல 2 தடவை வந்து இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணனும். அப்பதான் உங்களுக்கு இளநரை செமட்டை முடி எல்லாம் போகும். அட்லீஸ்ட் 1 month 2 month ஆவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க நான் மிக்ஸி ஜார்ல மாத்திட்டேன். மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த நல்ல மிக்ஸி ஜார்ல நல்லா அடிச்சுக்கங்க. அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லங்க பாருங்க ஒரு கருமை நிறம் கறி மாதிரி கிடைக்குது பாருங்க. இப்போ ஹேர் ட்ரைல யூஸ் பண்ணும்போது கருப்பா இருக்கும்ல அந்த மாதிரி பாருங்க எவ்வளவு டார்க் கருப்பா அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஒரு பச்சைக்கும் சேராம ஒரு கருப்புக்கு சேராம கிடைச்சிருக்கு பாருங்க. இத வந்து நல்லா ஸ்கேல்ப்ல நீங்க இது ட்ரை பண்ணும்போது முன்னாடி நாளே ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் இந்த ஹேர் பேக் போடணும். ஏன்னா இந்த ஹேர் பேக் போடும்போது ஆயிலோட இருக்க கூடாது. ஹேர் வந்து நல்லா ட்ரையா இருக்கணும். அப்ப இத போடணும். நல்லா ஸ்கேல்ப்ல நல்லா மசாஜ் பண்ணி விடணும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா தேய்ச்சுக்கங்க. நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 30 minutes நல்ல தலையை நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இத அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கரிசலாங்கண்ணி கூட நான் எதுவும் ஆட் பண்ணல. ஒன்லி கரிசலாங்கண்ணி இலை மட்டும் தான் ஆட் போட்டிருக்கேன். இந்த ரெமெடி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you. Thanks for watching.